நியூஸ் செவன் தமிழ் பக்தி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜூன் மாதம் 9ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிகளுக்கும் பலன்களையும் பரிகாரங்களையும் பார்க்கலாம். மேஷராசி நேயர்கள், இன்றைக்கி மேஷராசி நேயர்களுக்கு கொஞ்சம் போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும். அதனால் போட்டி பொறாமை இருந்தால் தான் நம்மளும் வாழ்க்கையில் முன்னேற முடியும். இதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்காமல் நம்ம அதை நினச்சி ரொம்ப பெருமைப்படணும். நம்மளை பார்த்து மற்றவங்க பொறாமைப்படுறாங்க, இல்லை நம்மளை பார்த்து ஒரு பெரிய போட்டி இருக்குது அப்படிங்கும்பொழுது, இது பொதுவாக அலுவலகத்தில் மட்டும்தான் இருக்குங்கிறது இல்லை, வீடுகள்லேயும் இருக்கும் இல்லையா. அதனால் இன்றைய தினத்தில் இதை சமாளிக்கிறதுக்கான மன தைரியத்தை நம்ம வந்து உண்டு பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதில் உங்கள் வீட்லேயும் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து திருமண நிச்சயிக்கக்கூடிய யோகங்கள் வந்து வரலாம். மேஷராசி நேயர்கள் வந்து இன்றைக்கி கொஞ்சம் இந்த டூ வீலரெல்லாம் லேடிஸ் டிரைவ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து எச்சரிக்கையாக பண்ணுறது நல்லது. இன்றைய தினத்தில் வியாழக்கிழமை குருவாரத்தில் குரு ஹோரையில் குரு பகவானுக்கு தீபம் ஏற்றுவது சிறப்பு. ரிஷபராசி நேயர்கள், ஒரு மனசுக்கு ரொம்ப நிறைவான நாளாக இருக்கும். பொதுவாக எல்லாருக்குமே காலையில் நேரத்தில் ஒரு டென்ஷன் இருக்கலாம், இல்லை இன்றைக்கி இந்த நாள் எப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கலாம், இல்லை பல நாட்களாக நம்ம மனசில் இருக்கக்கூடிய கேள்விகள், ஒரு திருமணத்தில் தடை இருக்கலாம், இல்லை குழந்தை பாக்கியத்தில் தடை இருக்கலாம், இது ஒரு வருத்தத்தை கொடுத்துட்டே இருக்கும் இல்லையா. அந்த மாதிரியான தடைகள் எல்லாம் இன்றைக்கி விலகக்கூடிய ஒரு நாளாகத்தான் அமையப்போகுது. ரிஷபராசி நேயர்களுக்கு வந்து ஒரு நாள் முழுவதுமே ஒரு மனசில் வந்து தெளிவு இல்லாட்டா கூட, ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து ஒரு குழப்பத்தில் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் கூட, சில விஷயங்கள் பல நாட்களாக குழப்பமாக இருக்கிறது தெளிவு பெறும். அப்படி ஒரு தெளிவை இந்த நாளில் ரிஷபராசி நேயர்கள் பெறப்போகிறீங்க. அது அலுவலகம் சார்ந்ததாக இருக்கலாம், பண விஷயங்களாக இருக்கலாம், இல்லை குடும்ப விஷயங்களாக கூட இருக்கலாம். இந்த சந்தோஷத்தை மாலை நேரத்தில் குடும்பத்தோடையோ அல்லது நண்பர்களோடையோ கூடி நல்ல ஒரு சுகமான ஒரு நாளாக அமையும். இன்றைய தினத்தில் ரிஷபராசி நேயர்கள் குரு பகவானுக்கு தீபம் ஏற்றுவது மற்றும் ஆஞ்சநேயரை வணங்குவது சிறப்பு. மிதுன ராசி நேயர்கள், இன்றைக்கி நாள் முழுவதுமே மிதுன ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு குதூகலமாக இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு கவலை இல்லை வந்து பண கஷ்டங்கள் தீர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. பலவிதமான வியாபாரங்கள், முன்னேற்றங்கள் மற்றும் பண வருவாய் ஈட்டுவதற்கான வழிகள் பிறக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி மன நிறைவான நாளாக அமையக்கூடும். இன்றைய தினத்தில் நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து மற்றும் ஆலயத்திற்கு சென்று தட்சிணாமூர்த்திக்கு தீபம் ஏற்றுவது சிறப்பு. கடகராசி நேயர்கள், கடகராசி நேயர்களுக்கு இன்றைக்கி 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் மற்றும் சுக்கர பகவானும் பல வெற்றிகளை கொடுப்பார்கள். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் செவ்வாய் பகவானும் ஒரு சில பெண்களுக்கு திருமண யோகங்களை கூடும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் அதனுடைய பாக்கியங்கள் பெறுவதற்கான நாளாகவும் அமையும். நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக அமையும் கடகராசி அன்பர்களுக்கு. இந்த ராகு சுக்கிரன் 10ஆம் இடத்தில் வெளிநாடு யோகங்கள் மற்றும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வேலை இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு வெற்றியை தரும். பல நாட்களாக பார்க்காமல் இருந்த நண்பர்களை சந்திப்பது அவர்கள் மூலமாக உங்களுக்கு தொழிலில் விருத்தி கிடைப்பதற்கும் இன்று வழிவகுக்கும் கிரக நிலைகள். இன்றைய நாளில் மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை செய்து விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணமோ அல்லது துளசி செடி தானம் செய்வது சிறப்பு. சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைக்கி நாள் முழுவதும் வேலை விஷயமாக அலைச்சல் வந்து அதிகமாக இருக்கும். இந்த வேலை அலைச்சல் அதிகம் இருக்கக்கூடிய காரணத்தினால் உங்களுக்கும் ஒரு சில வேலைகள் நீங்கள் நினைத்தது போல் நடக்காமல் தடை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மனதில் இருக்கக்கூடிய குறைகளோ அல்லது மனதில் இருக்கக்கூடிய ஆசைகளோ நிறைவேறாமலும் போகலாம். எதிர்பார்த்த ஒரு சில விஷயங்களில் ஏமாற்றங்கள் வரும் பொழுது மனதில் ஒரு சில கவலைகளும் ஏமாற்றங்களும் இடம்பெறும். இந்த நாளில் விநாயக பெருமானை வழிபாடு செய்து மற்றும் ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்ற இந்த ஏமாற்றங்களை தவிர்க்கலாம். கன்னிராசி நேயர்கள், இன்று கன்னிராசி நேயர்களுக்கு சந்திர பகவான் உங்கள் ராசியில் தான் சஞ்சாரம் செய்கிறார். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது மற்றும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு சுக்கிரன் திருமணம் சார்ந்த விஷயங்கள் மற்றும் கணவன் மனைவி உறவில் சிறு மன கவலைகளை கொடுக்கலாம். பைரவருக்கு தீபமேற்றி மற்றும் தட்சிணாமூர்த்தியை வணங்க இன்று நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறும். வியாபார விஷயத்தில் சற்று அலைச்சலும் வருமானங்களை விட செலவுகளும் அதிகமாக இருக்கும். இன்றைய தினம் மனம் நிறைவு பெறுவதற்கு ஆஞ்சநேயரை வழிபடுவது சிறப்பு. துலாம் ராசி நேயர்கள்,
துலாம் ராசி நேயர்களுக்கு 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறார். உங்களுடைய தொழில் காரகன் சந்திரன் 12ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது நிறைய விரயங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகலாம். குழந்தை பாக்கியங்கள் ஏற்படுவதும் திருமணங்கள் நிச்சயிக்கப்படுவதும் ஒரு சிலருக்கு மனதில் குழப்பத்தை கொடுத்தாலும் கூட மாலை நேரத்தில் இந்த குழப்பங்கள் தீரும். நரசிம்மருக்கு தீபம் ஏற்றி பானகம் நிவேதனம் செய்வது நல்லது. இன்றைய தினத்தில் சந்திக்கக்கூடிய நபர்கள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் பல வெற்றிகளையும் பல மாற்றங்களையும் நீங்கள் காண்பீர்கள். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே திருப்தியும் சந்தோஷமும் இருக்கும். லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் இன்று உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல ஒரு வெற்றியையும் பலவிதமான நன்மைகளையும் கொடுப்பார்கள். ஒரு சிலருக்கு இன்று எலும்பு சம்பந்தப்பட்ட நோயினால் பாதிப்புகள் ஏற்படலாம். ஏற்கனவே இருப்பவர்களுக்கு மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆகவே விருச்சிகராசி நேயர்கள் இன்று உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. இன்றைய தினத்தில் ஆஞ்சநேயருக்கு தீபமேற்றி மற்றும் இரண்டு நபர்களுக்கு அன்னதானம் செய்வது சிறப்பு. தனுசு ராசி நேயர்கள், ராசிநாதன் குரு பகவான் செவ்வாயுடன் சேர்ந்து 4ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வது வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் வாஸ்து பரிகாரங்கள் செய்வதற்கு ஏற்ற நாளாக இன்று அமைகிறது. வீடு வாங்குவது, விற்பது மற்றும் வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான பரிகாரங்களை மேற்கொள்வது தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று உகந்த நாளாகவே அமையும். பல நாட்களாக வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் வரக்கூடிய கால சூழ்நிலைகள். மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் அவசியம் உங்களுக்கு காத்திருக்கிறது. தனுசு ராசி அன்பர்கள், இன்று குரு பகவானுக்கு தீபம் ஏற்றுவது, தட்சிணாமூர்த்திக்கு மாலை சாற்றி அர்ச்சனை செய்வது இந்த நாளில் உங்களுக்கு சிறப்பு பலன்களை கொடுக்கும். மகர ராசிக்கு இன்றைய தினத்தில் பல வெற்றியான செய்திகள் காத்திருக்கிறது. ஒரு சிலருக்கு தொலைதூர பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். திருமணங்கள் நிச்சயிப்பது, நீங்கள் திருமண விஷயங்களில் கலந்து கொள்வது, பொறுப்பெடுத்து ஒரு சில வேலைகள் செய்வது இன்று உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கும். மகர ராசி அன்பர்கள், இன்று 4 நபர்களுக்கு அன்னதானம் செய்வது சிறப்பு. வீடு வாங்குவது, விற்பது அல்லது வீட்டுக்கு தேவையான மாற்றங்களை செய்வதற்கு இந்த நாள் ஏற்றதாக அமைகிறது. மகர ராசி அன்பர்கள், இன்று சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் வணங்கி தீபமேற்றி வழிபாடு செய்ய இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி நேயர்கள், இன்று கும்பராசி நேயர்களுக்கு ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும். பலவிதமான சோதனைகள் இருந்த போதிலும் பண விவகாரங்களில் கும்பராசி நேயர்களுக்கு இன்று வெற்றியை காணலாம். ஒரு சிலருக்கு இன்று தொலைதூர பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். சிவபெருமான் ஆலயத்திற்கு பச்சரிசி தானம் செய்வது மற்றும் மகாலட்சுமி தாயாருக்கு மஞ்சள் காப்பு சாற்றி அர்ச்சனை செய்தால் மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீர்ந்து சந்திரனால் ஏற்படக்கூடிய தோஷமும் விலகும். மீனராசி நேயர்கள், நாள் முழுவதுமே மீனராசி நேயர்களுக்கு ஒரு அமைதியான நாளாக இருக்கும். இன்று ஒரு சிலருக்கு வெளியூர் செல்லக்கூடிய நிர்பந்தங்கள் ஏற்படலாம். தொழிலில் நல்ல அபிவிருத்தியும் வியாபாரத்தில் நல்ல ஒரு புதிய மாற்றங்களும் ஏற்படக்கூடும். நண்பர்களின் உதவி இன்று உங்களுக்கு மனதிற்கு நிறைவும் மற்றும் மனதிற்கு பலமாகவும் அமையக்கூடும். ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து இன்றைய தினத்தில் நீங்கள் ஸ்ரீராம ஜெயம் எழுத நினைத்த காரியம் நிறைவேறும். 12 ராசி நேயர்களுக்கும் இந்த நாளுக்கான பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.